பெயர் சே குணவதி. நன்கு பேசும் தள்ள தலைப்பு என் வாழ்க்கையில் ஓர் ஆசிரியர். அறிவென்னும் விளக்கேற்றி அன்பென்னும் வழிகாட்டி சந்தன தென்றலாய் வளம் வந்து குளிர் சந்தனின் தன்மையைக் கொண்டு கன்யமுத மொழியோடு கல்விதனை போதிக்கும் என் மரியாதைக்குரிய ஆசானுக்கு வணக்கங்கள். ஒவ்வொரு மனிதனும் இன்று ஒழுக்க நெறியோடும் நாகரிகத்தோடும் வாழ்கின்றான் என்றால் அதற்கு அவனது ஆசிரியருக்கும் ஒரு முக்கிய பங்குள்ளது. தாய் தந்தருக்கு அடுத்தபடியாக குருவாகிய ஆசிரியரே வருவார்கள். அதற்கு பிறகே நாம் வணங்கும் தெய்வங்கள் வருகின்றனர். இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக அமைகிறது ஆசிரியர் தினம். நம்மை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர்களே, எனது கல்வி பருவம் எப்படி நகர்ந்தது என்று நினைத்து பார்க்கும்போது அது அர்த்தமுள்ளதாக இன்று மாறியுள்ளதை எண்ணி வியந்து நிற்கிறேன். இதற்கு காரணம் என் ஆசிரியர்கள். உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உள்ளது. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். அன்பாகவும் பொறுமையாகவும் ஆதரவாகவும் எங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தையும் நலல் புரிதோடு வகுப்பெடுத்தவர் ஆசிரியர்கள். ஐயோ இந்த வகுப்பா என்று சலித்து கொண்டு இருந்த போது இந்த வகுப்பிலும் இத்தனை சுவாரஸ்யமா என்று வியக்க வைத்து படிப்பில் ஆர்வத்தை வளர்த்தனர். என் கனவுகளை அடைய உறுதுணையாய் இருந்தவர்கள் ஆசிரியர்கள். எதிர்பாராத பார்வை, மறக்க முடியாத புன்னகை, நெருங்க மயக்கும் தயக்கம், அருகிலிருந்தும் தனிமை, காயப்பட்டும் இனிமை. அட, இது காதலினால் அல்ல, கல்லூரியின் முதல் வாரம். இதிலும் எங்களுக்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் ஆசிரியர்கள். பள்ளி முதல் கல்லூரி வரை நான் கண்ட அனைத்து ஆசிரியர்களுமே எனக்கு ஊக்கத்தையும் அருவையும் கொடுத்துள்ளனர். உங்கள் சேவைக்கும் நீங்கள் தந்த கல்விக்கும் நன்றி சொல்லும் விதமா சொல்வது மட்டும் போதாது, நான் என் வாழ்க்கை ஆயுள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். நன்றியுடன் உங்களை நினைத்து பார்க்கும் உங்கள் அன்பு மாணவி. நன்றி.